இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையில் விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசேயர்களின் நிருபம் 2:2 நாம் வாசிக்கின்ற பொழுது, கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்க முடியும். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தவான்களும். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது விசுவாசிகளுமாய் இருக்கிறார்கள் என்பதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெளிவாய் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு எழுதியிருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட காணப்படுங்கள் என்றும் கர்த்தருடைய வசனத்திலேயே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிற வார்த்தையை பவுலை கொண்டு நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம், அதோடு கூட கர்த்தரை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விசை நாம் எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கின்ற பொழுது, எலிசா தீர்க்கதரிசியை சுற்றிலும் இராணுவங்களும் ரதங்களும் காணப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எலிசாவின் வேலைக்காரன், ஐயோ எஜமானே நாம் என்ன செய்வோம், நம்மை சுற்றிலும் எதிரிகள் காணப்படுகிறார்களே என்று சொல்லி அவனிடத்தில் போய் சொன்னபோது எலிசா சொன்னார், பயப்படாதே, அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி அவன் பார்க்கும்படியாய் அவன் கண்களை திறந்தான். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் நின்று கொண்டிருந்த ஒரு காட்சியை நாம் காண முடியும். கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய இக்கட்டிலே நம்மை சுற்றிலும் நம்முடைய தூதர்களை பரிசுத்த அக்னியை அல்லது அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் இறங்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெளிவாக எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற அனுபவத்திலே அவருக்கு பின் சென்று நடக்கிற அனுபவத்திலே நான் மெய்யாகவே கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகவும் கர்த்தரை விசுவாசித்து அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம். நெருக்கத்திலே ஆண்டவரினோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், பரிசுத்தத்தை காத்து கொள்வோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஆழமாய் நாம் விசுவாசிப்போம். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக பலத்த கிரியைகளை செய்வார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.